ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேஸ் சேனல். நாம் இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோவில் 10th தமிழில் 9th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். உரைநடை பகுதி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜெயகாந்தன் அவர்களோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய நூல்கள், கவிதை நூல்கள் என்னது, நாவல்கள் என்னது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து பார்ப்போம். இந்த நூல்கள்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜெயகாந்தன். கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். நெக்ஸ்ட்டு, சமகாலத்து கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழிகளில் இப்போ எந்த மாதிரி இருக்கோ அதே உணர்வில் தந்தவரும் ஜெயகாந்தன் தான். இது நமக்கு ஒரு 1 மார்க்கில் வந்து கேட்பாங்கப்பா. கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். நெக்ஸ்ட்டு, இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வாங்கினவர் அப்படின்னா இவர் தான். மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை கொண்டவரும் அப்படின்னாலும் இந்த ஜெயகாந்தன் அவர்கள் தான். இந்த 2 லைன் வந்து முக்கியமான லைன். இப்போ நம்ம வந்து பாடத்துக்குள்ள வந்து போவோம். இவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார் அப்படின்ற தேதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பிறந்தது வந்து ஏப்ரல் 24 1934 பிறந்திருக்காரு. அதே ஏப்ரல் 8 2015 வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இறந்துருக்காரு. இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, உன்னை போல் உருவன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம இருந்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாதிரி இருக்கணும், உன்னைய மாதிரி இருக்கணும், அவர் தான் என்னது நாட்டோட முதல் குடிமகன், அப்போ உன்னைய மாதிரி இருக்கணும்னு நம்ம குடியரசுத் தலைவரை பார்த்து சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை போல் ஒருவன் அப்படின்ற திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாதமி விருது எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்திற்காக வாங்கியிருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள், சா வரிசையில் இருக்குது. சாகித்ய அகாதமி அப்படின்றது சா வரிசையில் இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள். நெக்ஸ்ட்டு, சோவியத் நாட்டு விருது எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா, இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற ஒரு படைப்புக்காக. சோவியத் நாடு எங்கே இருக்குது, எங்கேயோ கடல் கடந்து இருக்குது, இமயத்துக்கு அப்பால் இருக்குது. அப்போ சோவியத் நாட்டு விருது எடுத்துக்கு வாங்கியிருக்காரு, இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற படைப்புக்கு. அப்புறம் ஞான பீட விருது, தாமரை திரு விருதுன்னு சொல்லி எக்கச்சக்க விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு விருதுகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, எதற்காக இவர் வந்து எழுதுறாரு அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, அந்த முரண்பாடுகளை எல்லாம் மறைக்காமல் அப்படியே அப்பட்டமாக எழுதின ஒரு நபர் தான் இந்த ஜெயகாந்தன் அவர்கள். அதே மாதிரி நம்மளை பற்றி அறிகிறத விட நம்ம எந்த மாதிரி உணர்ந்துருக்கோம் அப்படின்றதுல முனைப்பாக இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய என்னென்னமோ முரண்பாடுகள் நடக்குது, அதை அப்படியே அப்பட்டமாக எழுதினவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஒவ்வொரு எழுத்தாளருக்குமே ஒரு விதமான லட்சியம் வந்து இருக்குது. அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லட்சியத்தோடு தான் வந்து எழுதுவாங்க. இப்போ இவரை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் எழுதினது எல்லாமே இவரோட வாழ்க்கை அனுபவங்கள். இவர் என்ன படித்தார், அவர் படித்ததுனால என்ன அவருக்கு கிடச்சிச்சு, அவரோட வாழ்க்கை அனுபவங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரோட தனி மனித பயனை பற்றி தான் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதினதாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வியாசர் எழுதியிருக்காரு, வியாசர், பாரதி, பாரதிதாசன் சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு எழுதினாங்க, இவங்க எல்லாருமே கலை, அந்த கலைகளை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காகவா எழுதினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. அதாவது கலைகளை தாங்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்றத இவரே வந்து சொல்ல வராரு. அதாவது இப்போ வியாசர் இருக்காரு, வியாசர் வந்து எந்த நூலை எழுதினாரு, பாரதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. அதில் வந்து எதை பற்றி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தர்மார்த்தங்களை வந்து உபதேசிக்கணும் அப்படின்றத பற்றி வியாசர் வந்து பாரதம் அப்படின்றதுல சொல்லியிருப்பாரு. வியாசர் பாரதத்தை எழுதினார் எதுக்காக அப்படின்னா, தர்மார்த்தங்களை உபதேசிக்கிறதுக்காக எழுதினாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நூலின் இயல்பே நுவலலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மை இன்னொன்றாய் நாற்பொருட்பயத்தலோடு எழுமதந்தழுவி அப்படின்ற ஒரு நூல் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தமிழ் இலக்கணம் தான் நூலியலபாவது என்னவென்று சொல்லும்போது, அதாவது தமிழ் இலக்கணத்தை பற்றி சொல்கிறப்ப இந்த வரிகளை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பாரதத்தை எழுதுனது வியாசர் எழுதினார். இந்த லைன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தை பற்றி. தமிழ் இலக்கணம் தான் நூலியல் இயல்பாவது என்னவென்று சொல்லும்போது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நூலோட பயனை பற்றி இவர் வந்து சொல்கிறாரு.
அதாவது ஒரு நூல் இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லி நாலு இதை பற்றியுமே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராரு. அதாவது ஒரு நூல் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கணும், கண்டிப்பாக அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளோட பயனுக்காக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு புக் பேக் கொஷினில் கூட இருக்குது. கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதற் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்தது தான் நான் எழுதுகிறேன் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து நமக்கு புக் பேக் கொஷின் ஆன்சரில் இருக்குது. அதாவது கலையில் வந்து இவர் வந்து ஒரு பெஸ்டான ஒரு எழுத்தாளராக இருக்கார். கலைத்தன்மைக்கு எந்த ஒரு குறைவும் வராமல் கலாதேவியோட காதல் கணவன் மாதிரியும் இந்த சமுதாய தாயோட அன்பு மகன் மாதிரி இருந்து இவர் வந்து கவிதைகளை வந்து எழுதுறதா சொல்லியிருக்காரு. கலைப்பணினா என்ன? இப்போ வியாசர் எழுதியிருக்காரு, பாரதி எழுதியிருக்காரு, எல்லாருமே கலைப்பணி செஞ்சுருக்காங்க. ஆனால் கலைப்பணினா என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த சமூக பார்வையோடு நம்ம படைக்கக்கூடிய படைப்புகளை தான் கலைப்பணி அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது சமூக பார்வையோட கலைப்பணி புரியணும். கலைப்பணி அப்படின்னு சொல்லிட்டாலே அது சமூக பார்வையோடு அடங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னவரும் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சில நபர்கள் ஒரு சில நூல்களில் ஜெயகாந்தனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மூணு பேர் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மூணையும் நம்ம வாசித்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவரது இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றத அசோகமித்திரன் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கதை எழுதுகிறப்ப ஒரு ஹீரோவை பற்றி எழுதுவோம், ஹீரோவோட ஃப்ரெண்டை பற்றி எழுதுவோம், அல்லது ரோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி கூட எழுதுவோம். ஒரு கதைனா நிறையா கதாபாத்திரங்கள் வந்து இருக்கும். ஹீரோவுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதை எழுதுகிறாங்களோ அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜெயகாந்தன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அத்தகைய பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு படைப்பாளர் அப்படின்னா யாரு? ஜெயகாந்தன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அசோகமித்திரன். ஜெயகாந்தன் இந்த மாதிரி ஒரு பெருமைக்கு உரியவர் அப்படின்னு சொன்னது அசோகமித்திரன். துவேசத்தை பரப்புவது, கெட்டதை வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்லி பரப்புறது அப்படின்றது இவருக்கு வந்து பிடிக்கலை. அரசியலில் இருந்தால் இந்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால தான் இவர் வந்து அரசியலை வந்து தொடர்ந்து இல்லை அப்படின்றத அசோகமித்திரன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அசோக் அப்படின்றவர் ஒரு கேரக்டரில் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னா அது வந்து அசோக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாசகர்கள். அதாவது ஒவ்வொரு இதழ்கள்லையும் வாசகர்களோட கருத்து இருக்கும்ல, அந்த மாதிரி தீபம் இதழில் 1967 வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக சித்தரிக்கிறது அப்படின்றது இவரோட சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெற்றி அப்படின்னா நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றுவோம். வெற்றிகரமாக இவர் சித்தரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, வெற்றிகரமாக சித்தரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா தீபம் இதழ். வெற்றி அப்படின்னாலே தீபம் இதழ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ், இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத், பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர், பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர். இது யார் சொல்லியிருக்கிறது? செல்லப்பன். இவர் வந்து சரியாக வந்து படிக்கலை, ஆனாலுமே பல லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிட்டாரு. ஒரு படிக்காத மேதை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா
செல்லப்பன் படிக்காட்டினாலும் அது என்னோட செல்லம் தான், படிக்காத மேதை. இந்த கதைகள் எல்லாம் ஞாபகம் வச்சா என்ன வருது, அதாவது இந்த சென்டென்ஸ் எல்லாம் எதை பத்தி சொல்றாங்க, அந்த மூணாவது பேராகிராஃப்ல இருக்கிறது. இவர் வந்து நிறைய வந்து படிக்கல, ஆனா ஒவ்வொரு நாட்டோட சிறப்புகள், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட அந்த பழக்க வழக்கங்கள், இலக்கியங்கள் எல்லாத்தையுமே இவர் படிச்சு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. படிக்காத மேதையாக இருந்தாலும் பல அறிவுகள் பல இலக்கியங்களை தெரிஞ்சவர், அதனால இவரை நம்ம வந்து செல்லமா வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லப்பன் அசோக அப்படின்னா ஒரு நல்ல கதாபாத்திரம். வாசகர்கள் கருத்து அப்படின்னா தீபம் எதுக்கு, வெற்றியை பற்றி. அவர் வெற்றிகரமாக சித்தரிக்கக்கூடிய நபர், எதை வெற்றிகரமாக எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எந்த கேரக்டரையும் வெற்றிகரமாக சித்தரிக்கக்கூடிய நபர். செல்லப்பன் அப்படின்றத நம்ம எதுக்கு சொன்னோம், படிக்காத மேதை, அது ரிலேட்டடாக வந்தால் கா செல்லப்பன். இது வந்து ஒவ்வொருத்தரும் இவரை பற்றி என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் எழுதிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சிறுகதை தொகுப்புகள் மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. குறும்புதினங்கள் 7 கொடுத்துருக்காங்க. புதினங்கள் 7 கொடுத்துருக்காங்க. சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த 7 எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்ற ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடிச்சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இதை நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குரு வந்து பீடத்தில் அமர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் வருவாரா வரமாட்டாரான்னு காத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் காத்திருந்து காத்திருந்து ஒரு யுகமாக வந்து மாறிடுச்சு. குரு பீடத்தில் பார்த்துட்டே இருக்கார், தேவன் வருவாரா வரமாட்டாரான்னு. இவர் காத்திருந்து காத்திருந்து ஒரு யுகமாகவே மாறிடுச்சு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, புதுசாக ஒன்று வருது. அது வந்ததுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பிடி சோறு வந்து தராரு. ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று வருது, அதுக்கு வந்து ஒரு பிடி சோறு வந்து தராரு. தந்துட்டு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சோறு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக அதுக்கு வந்து ஒரு சோறு வந்து தராரு. அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப இனிப்பாகவும் இருந்துச்சு, கரிப்பாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பீடத்தில் உட்காந்து தேவன் வருவாரா வரமாட்டாரான்னு காத்திருந்து காத்திருந்து பல யுகங்கள் வந்து ஆயிருச்சு. அப்போ ஒன்று வருது, எது அப்படின்னா ஒரு ஏஞ்சல் வந்து வருது. அதுக்கு ஒரு பிடி சோறு, சூடாக வந்து சோறு தராரு. அது சாப்பிட்றப்ப இனிப்பாகவும் கரிப்பாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவரோட குறும்புதினங்கள் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. என்னென்ன, பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. இந்த 7 நூல்களோட, இந்த 7 குறும்புதினங்களோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். இந்த 7 வந்து குறும்புதினங்கள். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு சொல்கிறேன். ரிஷின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த ரிஷி என்ன செய்யறான் அப்படின்னா, கையில் வந்து ஒரு விலங்கை வந்து கூட்டிகிட்டு வர்றான். கையில் வந்து ஒரு பப்பியோ ஒரு பூனையோ வந்து கூட்டிகிட்டு வர்றான். அது மேலே கருணையினால் கிடையாது. ரிஷி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வர்றான், வர்றப்ப கையில் ஒரு விலங்கை கூட்டிகிட்டு வர்றான். அது மேலே இறக்கப்பட்டு அதை கூட்டிகிட்டு வரல. எதுக்காக கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சித்தாள் அக்கா இருக்காங்க, அவங்க சினிமாவுக்கு போயிட்டனால இந்த பப்பியை கையோடு கூட்டிகிட்டு வரான். வந்தவன் என்ன செய்யணும் அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் உபதேசங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். வந்த இடத்துல உபதேசங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த விலங்கு மேலே இவனுக்கு வந்து ஒரு பாசம் வருது. பாசம் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, ரொம்ப வந்து அழுகிறான். இவன் அழுததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரளயமே உண்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷி வர்றப்ப கையில் ஒரு விலங்கோடு வர்றான், ஒரு டாக்கோ அல்லது ஒரு கேட்டோ கூட்டிகிட்டு வரான். அது வந்து அது மேலே இறக்கப்பட்டு அவன் கூட்டிகிட்டு வரல, பக்கத்து வீட்டு அக்காவோடது. அவங்க சினிமாவுக்கு போயிட்டனால இவன் கூட்டிகிட்டு வரையான். வந்த இடத்துல ஒரு உபதேசங்களை கேட்குறப்ப இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப அழுகையாக வருது. நம்ம வந்து அன்பாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி அழுகிறியான். அதுக்கப்புறம் ஒரு பிரளயம், இவனோட அழுகையை பார்த்து ஒரு பிரளயம் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புதினங்கள். புதினங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, மொத்தம் 7 இருக்கும் போது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்குரிய ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். பாரிசுக்கு போ, சுந்தர காண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உன்னைய மாதிரியே வாழணும், உன்னைய மாதிரியே ரொம்ப சுதந்திரமாக வாழணும். நீ எப்படி சுதந்திரமாக இருக்கியோ உன்னைய மாதிரியே நானும் சுதந்திரமாக வாழணும். ஒரே ஒரு மனுஷன், ஒரு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு உலகம்னு சொல்லி ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும். அந்த கங்கை எங்கே போகிறாளோ, அவள் கங்கை எங்கே போகிறா, கங்கை வந்து பாரிஸுக்கு வந்து போகிறா. அங்கே போய் என்ன செய்ய போகிறா அப்படின்னா, இந்த பெண்ணோட கதை மாதிரியே அவள் போய் அங்கே போய் வாழ போகிறா. இவ வந்து சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்பட்றாள்ல, யார் ஆசைப்படுறது, கங்கை. அவள் இப்போ எங்கே போகிறா, பாரிஸுக்கு போகிறா. அங்கே போய் இந்த கதையில் இருக்க மாதிரியே வந்து சுதந்திரமாக வாழணும்னு போகிறா. அங்கே போய் என்ன செய்கிறா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இவன் மட்டும் தனியாக உட்காந்து டிவி பார்க்குறப்ப ஒரு நாடகம் பார்த்து அழுகிறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உன்னை மாதிரியே நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்னு இருக்கணும். இதுக்காக நான் தனியாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பாரிஸுக்கு வந்து கங்கை வந்து போகிறா. அங்கே போய் என்ன செய்கிறா அப்படின்னா, ஒரு பெண்ணோட கதையை வந்து நாடகமாக பார்த்து அழுகிறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது ஏழுமே என்னென்னா புதினங்கள். இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, மூணு சிறுகதைகளை கொடுத்து ஒரே ஒரு குறும்புதினம் கொடுத்துருவாங்க. இது வந்து இவரோட குறும்புதினமா, இதில் எது குறும்புதினம் அப்படின்னு கேட்கலாம். அல்லது வந்து கூற்று காரணங்களில் இப்போ பிரளயம் அப்படின்றது இவரோட புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரளயம் அப்படின்றது அவரோட குறும்புதினம் தான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல சிறுகதை தொகுப்புகளில் என்னென்ன நூல்கள் வரும், குறும்புதினங்களில் என்னென்ன வரும், புதினங்களில் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இவர் என்னென்ன மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா, வாழ்விக்க வந்த காந்தி, ஃப்ரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கையோட வரலாற்றை தமிழில் வந்து எழுதியிருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக தமிழில் படைச்சிருக்காரு காந்தியோட வரலாறை. வாழ்விக்க வந்த காந்தி, இதை எந்த மொழியில் இருந்துன்றது நமக்கு முக்கியம். ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக காந்தியை பற்றி தமிழில் எழுதினவர் அப்படின்னா ஜெயகாந்தன் ஞாபகம். நெக்ஸ்ட்டு ஒரு கதாசிரியரின் கதை, இது வந்து முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஒரு கதையாசிரியருக்கே ஒரு கதை இருக்குது அப்படின்னா அது முன்னாடியே நடந்த கதையாக இருக்கும். அப்போ முன்சி முன்னாடியே, ஒரு கதையாசிரியருக்கெல்லாம் கதை முன்னாடியே நடந்தது, அப்போ முன்சி பிரேம்சந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவர் படைத்த படைப்புகள் நிறையா திரைப்படமாக ஆகியிருக்கு. அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இது எல்லாமே இவரோட படைப்புகள். இவரோட படைப்புகள் வந்து அப்படியே திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இந்த அஞ்சையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன், உனைய மாதிரி ஊருக்கு 100 பேர் இருந்தால் போதும். உனைய மாதிரி ஊருக்கு 100 பேர் இருந்தால் போதும், என்ன நடக்கும், அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அழுது அழுது என்ன செய்கிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. அதாவது உனைய மாதிரி ஊருக்குள்ளே 100 பேரை பார்த்துருக்கேன், அவங்க எல்லாருமே சில நேரங்களில் அழுது அழுது என்ன செய்கிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. அதாவது அழுது அழுது நாடகம் நடிப்பாங்களே, அவனைய மாதிரி நிறைய பேரை நான் ஊருக்குள்ளே பார்த்துருக்கேன், அழுது அழுது நாடகம் நடிப்பாங்க, அதுவும் ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இவரோட படைப்புகள் திரைப்படமாக ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவதுதான் முன்னுரை. அதாவது ஒரு படைப்பு எழுதுகிறப்ப, இப்போ நம்ம கட்டுரையே எழுதுகிறோம் அப்படின்னா கட்டுரையில் நம்ம முன்னுரை வந்து எழுதுகிறோம்ல, அதே மாதிரி ஒரு படைப்பு இவங்க படிக்கிறப்ப என்ன செய்யணுமா அப்படின்னா, அந்த படைப்பு இந்த கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா அந்த கட்டுரையில் என்ன சொல்ல போகிறோம், எதுக்காக அந்த கட்டுரை எழுதுறோன்றதை நம்ம முன்னுரையில் எழுதுவோம். அதே மாதிரி ஒரு படைப்பு, அந்த படைப்பை எழுதுகிறப்ப அந்த படைப்போட நோக்கம் என்ன, படைப்போட பாங்கு என்ன, வாழ்க்கை சிக்கல்கள் என்ன, இது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய வகையில் தான் முன்னுரை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரோட படைப்புகளுக்கு முன்னுரைகளை இவரே தான் எழுதிக்கு வரோம். ஒரு சில இடங்களில் முன்னுரைகள் மட்டும் வேறு ஏதாவது ஒரு நபர் வந்து எழுதுவாங்கள்ல, இவரோட படைப்புகளுக்கு இவரே முன்னுரைகள் வந்து எழுதுவார். அதுக்கப்புறம் என்னென்ன க்வெஸ்சின்லாம் நமக்கு இருக்கும், இந்த படைப்பில் என்ன சொல்கிறாங்க, என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கும் வந்து முன்னுரையிலே வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த முன்னுரையை வந்து ஜெயகாந்தன் வந்து எழுதுவாராம். இப்போ பாரிஸுக்கு போ அப்படின்ற ஒரு புதினம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த பாரிஸுக்கு போ அப்படின்ற புதினத்தோட முன்னுரை வந்து என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம். ஓர் எழுத்தாளன் ஆத்மசக்தியோடு எழுதுகிறானே, அதுவே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, பாரிஸுக்கு போ அப்படின்ற அந்த புதினத்தோட முன்னுரையாக ஜெயகாந்தன் வந்து எழுதுனது எடுத்துக்காட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாரிஸுக்கு போ அப்படின்றது எந்த வருஷம் எழுதப்பட்டது, நமக்கு இதில் வருஷம் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கணும். 1966 காலையில் 6 மணிக்கு பாரிஸ்க்கு போயிட்டு ரிட்டன் 6 மணிக்கு நான் வந்துடுவேன், அதாவது பாரிஸுக்கு காலையில் 6 மணிக்கு கிளம்பினோம்னா சாயங்காலம் 6 மணிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வருஷத்தை. நெக்ஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி இவர் ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி இவரோட கவிதை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எண்ணம் கண்ணீர் பண்ணோடு மண்ணோடு அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாணம், அதாவது கல்யாணம் முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நிறையா கண்ணீராக இருக்கும், அப்போ எல்லாமே கல்யாண சுந்தரத்தை வச்சு இந்த லைன்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னை பெரிதும் பாதித்தவை மனித வாழ்க்கையின் பிரச்சனைகள். ஜெயகாந்தன்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஷின் வந்து ஒவ்வொன்றா கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறப்ப இவர் என்ன சொல்கிறாரு, என்னை ரொம்ப பாதித்தது எது அப்படின்னா, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளன் இருந்தான் அப்படின்னா, அந்த எழுத்தாளனுக்கு அவனோட படைப்புகள், ஒரு எழுத்தாளன் வந்து உன்னை படைக்கிறான் அப்படின்னா
அவனோட வாழ்க்கை பிரச்சனைகள், மனிதனோட வாழ்க்கை பிரச்சனைகளை வந்து பார்த்து புரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு உணர்வு பூர்வமாக எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது, மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்குறாங்க. சுதந்திரம் வாங்கிட்டோம்ல, இதில் சாதனை என்ன, சவால் என்னன்னு கேட்குறாங்க. இது நமக்கு ஒரு புக் பேக் குவஸ்டின் ஆன்சர்ஸ். மகத்தான சாதனை அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வாங்கின சுதந்திரத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும், அதுவே நம்ம ஒரு சாதனை தான். சவாலும் அதை தான், நமக்குன்னு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க, அந்த சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்கா, அதுதான் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டிய சாதனையும் சவாலும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு குவஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலந்தோறும் நிறையா மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத மட்டும் இவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சிறுகதை, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. இவர் கொடுத்த அந்த சிறுகதையை நமக்கு அப்படியே இந்த சிறுகதையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிறுகதையை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா, தர்க்கத்திற்கு அப்பால். இதோட ஆசிரியர் யார், ஜெயகாந்தன். இந்த பாடத்தில் இந்த பகுதியில் நம்ம இது மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதையுமே நல்லதாக இருக்கும், நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நூல்வெளி. ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும், யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யுகசந்தி அப்படின்ற ஒரு தொகுப்பில் தான் என்ன இருக்குது, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற சிறுகதை இருக்குது. நமக்கு ஒரு கதை வந்து கொடுத்துருக்காங்க, தர்க்கத்திற்கு அப்பான்ற ஒரு கதை. இது எந்த ஒரு தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, யுகசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. நம்ம சிறுகதைகள்லாம் ஞாபகம் வச்சோம்னா, அந்த சிறுகதை தொகுப்பு தான் ஒன்று யுகசந்தி, அதில் இருந்து தான் தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய, எடுத்து சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. அதாவது இவர் வாழ்ந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் முரண்பாடுகள் இருந்துச்சு, அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா, ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் இன்னொரு ஆளும் இருக்காங்க, விருத்தாச்சலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதே மாதிரி சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரும் யார் அப்படின்னா, ஜெயகாந்தன் அவர்கள். இவர் வந்து நிறையா விருதுகள் வந்து வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம். இவர் ஒரு நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், அதே மாதிரி வந்து முரண்பாடுகளை களையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்வமிக்க ஒரு நபர். அதுக்கேற்ற மாதிரி நிறையா படைப்புகளையும் படைச்சார். இவர் என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாதமி விருது, ஞானபீட விருது, குடியரசுத் தலைவர் விருது, சோவியத் யூனியனோட அந்த விருது, அதுக்கப்புறம் தாமரை திரு விருது, ஞானபீட விருது, சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு சொல்லி நிறையா விருதுகள் வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த பாக்ஸில் நம்ம படிக்க வேண்டியது யுவசந்தி அப்படின்ற தொகுப்பில் இருந்து தான் தர்க்கத்திற்கு அப்பால் எடுக்கப்பட்டிருக்கு. இவர் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த ரெண்டு லைன் முக்கியம். இவர் வாங்கின விருதுகள்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன விருதுகள் எது எதுக்கு வாங்கினாருன்னு, அது வந்து படிச்சுக்கணும். இந்த பாடத்துலேயும் வந்து நான் உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம 9th பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. மீதி இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டில் செயல் பகுதி, 3rd பார்ட்டில் வந்து நம்ம துணை பாடம், 4th பார்ட்டில் இலக்கணம், 5th பார்ட்டில் நம்ம புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இதோட நமக்கு 10th வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம 6th முடிச்சிருக்கோம், 9th முடிஞ்சிருக்கோம், இதோட நமக்கு வந்து 10th முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 7th 8th பார்த்தோம் அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் நம்ம ப்ரீஃபாக தமிழ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்றதே நம்ம வந்து சொல்லலாம் ஷார்ட்கட்ஸோட. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 11th 12th வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.